நடிகர் அப்படின்னா யார் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு சூர்யா சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மகள் வந்தாலும் சொல்லிட்டு ஜோதிகா மேமோட படத்தில் வந்து வக்கீலாக பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட கெரியர் சரிங்களா, என்னோட ஆசை, என்னோட கனவு எல்லாமே வந்து இந்த சினிமா அப்படிங்கிறதுக்குள்ள அடங்குறதுனால வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சினிமா பொறுக்கு நேர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் வந்து 8ஆம் ஆண்டு நடிகர் சமூகம்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நடிகைகள் நடிகர்களாகட்டும் அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வந்துட்டுருக்காங்க. நம்ம அவங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக வந்து நம்ம வந்து இன்டர்வியூவில் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய துணை நடிகை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பர்டிகுலராக வந்து இந்த நிகழ் விழாவை பற்றியும் அவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க போகிறோம். அவங்கள பற்றின பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து துணையாக நடிச்சிருக்காங்க. அது ஒரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பம் சாங் ஆகட்டும், ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், நிறைய படங்களையும் நடிச்சிருக்காங்க. அவங்ககிட்டே கேட்போம் என்னென்ன படங்கள் அடுத்ததாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லுங்கள். வணக்கம், பெயர் பாரதி பிரியா. என்ன படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க? இப்போ என்ன ரீசெண்டாக போயிட்டு? ஃபஸ்ட்டு வந்து நான் வெண்ணிலான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேங்க. வெப்சீரிஸில் வந்து என்ன கேரக்டர்னா ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க, நர்ஸு தான். அது வந்து ஒரு த்ரூ பேக், ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொன்மகள் வந்தாலும் சொல்லிட்டு ஜோதிகா மேமோட படத்தில் வந்து வக்கீலாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு வேனில் வந்து டைப் ரைட்டிங் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் த்ரூ பேக் வந்திருப்பேன், அதைய நான் பாருங்கள். தென் வந்துட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், போலீஸ் கேரக்டர் அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். சுல்தான் மூவியில் பேக்ரவுண்டாக வந்திருக்கேன். இப்போ மேக்ஸிமம் வந்து பேக்ரவுண்டு ஒரு சின்ன சின்ன ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கேங்க. நீங்கள் ஜோதிகா கூட வந்து நடிச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? முதல் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போல்லாம் வந்து சினிமா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எனக்கு வந்து ஒரு தெரிஞ்சவங்க மூலிமா ஒரு கேரக்டர் இருக்குது, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரெஃபர் பண்ணாங்க. அப்போ அங்கே போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பயம் வந்து மனசுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே நான் காட்டிக்கல. அங்கே போயிட்டு எனக்கு இந்த அவங்களோட யூனிஃபார்மை கொடுத்து நீ இது போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலோட யூனிஃபார்மை கொடுத்து பண்ண சொன்னாங்க. கேமரா முன்னாடி இருக்குது, ஜோதிகா மேம் வந்து அந்த சைடு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து எனக்கு கைகாலெலாம் நடுக்கமாகுது. அவங்க வந்து எங்கூட இன்னொரு சார் வந்து இது பண்ண நடிச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த மேம் இருந்துட்டு நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்தாங்க. அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த பயத்தை வந்து வெளியே காட்டிக்கல, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இப்போ வந்து அடுத்த கட்டமாக இப்போ இருக்க அப்டேட்டில் என்னென்ன பண்ண நினச்சிருக்கீங்க? இப்போ இருக்க அப்டேட்டில் வந்துட்டு நான் இப்போ எதுவுமே உள்ள ஸ்டெப்பை எடுக்கலை. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தனால நான் அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகலை. இனி ஃபர்தராக வர மூவிஸில் வந்து கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து சில பெண்கள் அதாவது நடிகர்கள் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சினிமா அந்த திருமணத்தான பிறகு வந்து நடிக்க போகிறதில்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திருமணம் ஆனவர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அடுத்த வேலையில வந்து நடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு அதை எப்படி பாக்குறோம்னா இது வந்து என்னோட கெரியர் சரிங்களா, என்னோட ஆசை, என்னோட கனவு எல்லாமே வந்து இந்த சினிமா அப்படிங்கிறதுக்குள்ள அடங்குறதுனால வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் அம்மாவாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், என்னோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து நீ நல்லா பண்ணுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி என்னை வந்து யாருமே டிஸ்கரேஜ் பண்ணலை, எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணி என்னை மேலே கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய நடிகர்கள் நடிகர்களாக இருக்காங்க. இப்போ நமக்கு பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு நடிகர் வந்து நம்மளுக்கு பர்டிகுலர் பிடிக்கும், ஒரே ஒரு நடிகை மட்டும் பர்டிகுலர் பிடிக்கும். அது நடிகர் அப்படின்னா யார் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு சூர்யா சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும். ரெண்டு பேரில் ஒரு ஆளுன்னு பிடிக்கும், விஜய் சாரை தான் பிடிக்கும். ஓகே, அதே போல் நடிகை வச்சுக்கிட்டுனா யாரை பிடிக்கும்? இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் இருக்கவங்க வந்து எனக்கு கரண்ட்லி எல்லாத்தையுமே பிடிக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். வந்து ஒரு இப்போ நம்ம நடிகையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அதாவது ஒரு நடிகையை பார்த்து நம்ம அப்படியே வளர்ந்து வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து அது காலத்தில் யார் நடிகை வந்தாலும் சரி அவங்க என்ன சொல்ல போயிடுச்சுன்னா இவங்களோட இன்ஸ்பிரேஷன் ஆகி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது சரி, இல்லை நீங்கள் படம் பார்க்கும்போது சரி, இவங்கள மாதிரி ஆகணும், இவங்க மாதிரி கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னா எந்த நடிகை? ஜோதிகா மேம் தான். இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஜோதிகா மேம் தான். என்ன ரீசன் அவங்ககிட்ட பிடிக்கிறதுக்கு காரணம்? அவங்களோட கண், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அவங்கள பார்த்துட்டு அந்த அவங்கள மாதிரியே பண்ணி பண்ணி பார்ப்பேன் சில டைம்ஸ் வந்து. நீங்கள் எந்த ஏஜில் வந்து நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தீங்க, அந்த ஆர்வம் எப்போ உள்ளே வந்தது? எனக்கு 18 வயசில் உள்ளே வந்தேன் இப்போ வரைக்குமே. இப்போ வந்து எனக்கு 25 ஆச்சு, 7 இயர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நடக்கக்கூடிய அந்த கோவை மாநகரில் 8ஆம் ஆண்டு நடக்குது. இங்கே எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? நான் இங்கே வந்து நான் 18 வயசில் வந்தேன், 7 இயர்ஸாகவே இருந்தேன். ஆனால் ஒரு 5 இயர்ஸாக வந்து மெம்பராகவும் இருக்கேன் நடிகர் சங்கத்தில், 5 இயர்ஸாக வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாரதியார் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு தெளிவான, அதாவது அவங்க ஆரம்பித்த காலகட்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து எந்தளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு தெளிவான அறிவுரை கொடுத்துருந்தாங்க. இதே போல் பல துணையாடிகள் பார்த்தீங்கன்னா வந்து நடிச்சு தான் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடங்களில் வந்து கிடைக்கப்படுது. அதே போல் வந்து இவங்க கிடைச்ச வாய்ப்பு வந்து கரெக்டான முறையில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா வந்து ஜோதி அவர்கள் கூட நடிக்கிறாங்கிறது சுலபமான முறை இல்லை, ஆனால் வந்து இவங்க நடிச்சிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அவங்களுடைய பொன்னான நேரத்தை பார்த்தீங்கன்னா வந்து நமக்காக வந்து நம்ம சினிமா பொறுக்கி சேனலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ.